Busted by this shameful decision of the Secretary General. Israel's army is the most moral army in the world. So this immoral decision will only aid the terrorists and reward Hamas. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல காட்சி, அதுல பேசி இருக்கக்கூடிய நபர் கில்லாடு எர்டன் அப்படின்னு. இவர் யாருன்னா இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கான யூஎன் அம்பாசிடர், ஐக்கிய நாடுகள் சபையில இஸ்ரேலுக்காக பேசக்கூடிய ஒரு நான்கு கால் மிருகம் அப்படின்னு சொல்லாம அதை கேவலப்படுத்தக்கூடாது. இது வந்து இரண்டு கால் மிருகம் அப்படிப்பட்ட ஒரு நபர். இவர் ரொம்ப இவரை ஒரு தடவை ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அடித்து துரத்துனாங்க. இவர் ஒரு ஐடி கார்டு போட்டிருந்தார், அந்த ஐடி கார்டை பிடுங்கிட்டு வெளியில் அனுப்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான செயல்களை செய்வதில் சிறப்பான ஒரு நபர். இவங்க எதுக்காக இப்போ ஃபோனில் ரொம்ப கொந்தளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஃபோனில் இவர் பேசுகிற மாதிரியான காட்சிகளை வந்து படம் பிடிச்சி உலகத்துக்கு காண்பிக்கிறாங்க. இதுவே முத காரியம் பொய் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஃபோனே வந்திருக்காது, இல்லை இதுவும் ஃபோன் பண்ணி யார்கிட்டையும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அது அப்படியே ஃபோன் பண்ணி பேசும்போது வீடியோ எடுத்தது மாதிரி காமிக்கிறாரு. இவர் மட்டும் தான் பேசுகிறாரு, இது மாதிரி எவருமே பேசலை. அதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போது டெமோக்ராட்டிக் இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இஸ்ரேல் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா? என்னைய பொறுத்தளவில் அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியே கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட ஒரு நிலம். அந்த பிடுங்கப்பட்ட ஒரு நிலத்துக்கு ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கு ஒரு நாடு அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க. என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வந்து ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். திருடன் வந்து அந்த ஊர் நாட்டாமைக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அந்த நாட்டாமை யாருன்னு பார்த்தா அவனும் பெரிய திருடன். அவன் நிறையா பேர்கிட்ட திருடிட்டு வந்து ஒரு 10 மாம்பழம் எங்கேயோ திருடிட்டு வந்து அவன் வந்து கடையை போட்டு அந்த இடத்துல முதலாளியாகி அவன் இந்த ஊருக்கே தீர்ப்பு சொல்லக்கூடிய நாட்டாமை ஆயிடுறான். அந்த 10 மாம்பழம் இவன் கூட சேர்ந்து திருடினான்ல, அந்த திருடனில் ஒருத்தன் தான் இவன். அப்போது திருடனுக்கு திருடன் வந்து எப்படி விட்டு கொடுப்பாங்க? இப்போ ஒன்று மண்ணா சேர்ந்து இருப்போம்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடுக்கு அங்கீகாரம் கொடுத்தது இங்கிலாண்டு அண்டு அமெரிக்கா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் கடந்து இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்களே, பிளாக் லிஸ்ட். அது மட்டும் கிடையாது, அதில் நிறையா முக்கியமான சில நாடுகளையும் இதே மாதிரி பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது எப்படி சொல்கிறது, லிஸ்ட் ஆஃப் ஷேம் அப்படிம்பாங்க, அவமான பட்டியல் அப்படிம்பாங்க. அந்த அவமான பட்டியலில் இப்போ இஸ்ரேலை சேர்த்துருக்கு ஐக்கிய நாடுகள் சபை. எப்படி சிரிக்காமல் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் உண்மையிலேயே இது ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு மகத்தான அறிவிப்பு, உண்மையிலேயே சூப்பரான அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு நெத்தி பொட்டில் வச்சு சுட்டா கூட இந்த அளவுக்கான அவமானத்தை வந்து ஏற்படுத்தியிருக்க முடியாது. பட் ஐக்கிய நாடுகள் சபை பொறுமையாக இருந்து நிதானமாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கு. இந்த அறிவிப்பு உலக நாடுகளால், 140க்கும் மேற்பட்ட நாடுகளால் வரவேற்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. சரி, இந்த லிஸ்ட் ஆஃப் ஷேம் அவமான பட்டியல் எப்படி மறுபடி சொல்ல ஆசையாக இருக்குது. இஸ்ரேல் வந்து ஒரு அவமான பட்டியல், அவமான பட்டியலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக சேர்த்து வந்திருக்காங்க. இதை வெளியிட்டவங்க யாருன்னா ஆண்டனியோ குட்ரெட்ஸ். இவர் யாருன்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கான தலைவர். இவர் தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கார். உடனே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஃபோன் பண்ணி எதனால் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு அவர் வந்து 8000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொன்ற நீ ஒரு அவமான சின்னம்தான் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போது 35,000 இல்லை, நேரம் எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியல் ரிப்போர்ட்லாம் இல்லைன்னா 40,000 பேருக்கு மேலே இறந்து போயிருப்பாங்க. அப்போ 10,000க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருடைய வலியும் வேதனையும் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் துடிக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே அந்த ரஃபாயிலையும் காசாவிலையும் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா அமெரிக்கா அண்டு இஸ்ரேல். இந்த ரெண்டு பேருமே ஒருவர் தான், ரொம்ப வேறுபடுத்திலாம் பார்க்க தேவையில்லை. யூதர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒற்றை இனம் நடத்தக்கூடிய போர் தான் இந்த பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்குது.
இப்போது இந்த லிஸ்ட் ஆஃப் ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் ஒன்று சொன்னால அதை இஸ்ரேல் இப்போ சேர்த்துருக்காங்கன்னு. இப்போது இதே மாதிரி வேறு நாடுகள்லாம் எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லிஸ்ட் ஆஃப் ஷேம் பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபை யார் யாரெல்லாம் சேர்த்துருக்கு அப்படின்னு. அதில் ஒன்று வந்து இஸ்லாமிக் ஜிகாத் அப்படிங்கிற அமைப்பு, ரஷ்யாவை கூட சேர்த்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான், ஈராக், சுமாலியா, சிரியா, ஏமன் அண்ட் மியான், இந்த நாடுகள் எல்லாத்தையுமே பிளாக்லிஸ்டில் தான் வந்து யூஎன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பொருளாதார தடை உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயங்கள் இந்த நாடுகள் மீது எளிமையாக விதிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் உலகின் பல்வேறு நாடுகள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போது இஸ்ரேல் மேலே இனிமேல் பொருளாதார தடை விதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. ஆனால் அமெரிக்கா அந்த பொருளாதார தடைகள்லாம் கண்டுக்காமல் இஸ்ரேலுக்கு தான் தயாரித்த ஆயுதங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து இதெல்லாம் தாண்டி இப்போது ரஷ்யாவையும் இந்த பிளாக்லிஸ்ட்டில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. உக்ரைன்லையும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். மிராஜ் 2000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃப்ரெஞ்சு ஏவுகணைகள் உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது, இதே மாதிரி காசாவுக்கு அமெரிக்கா மட்டுமல்ல ஃப்ரான்ஸும் ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு. அப்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குது, ஃப்ரான்ஸு உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குது, இங்கிலாண்டும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுக்க முயற்சி செய்யுது. ஆனால் இங்கிலாண்டில் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களால செய்ய முடியல, அதான் பிரச்சனை. அவங்களுக்கு இல்லாடி கொடுத்துருவாங்க. ஜெர்மனுடைய ஜிடிபி டோட்டலாக படுத்துருச்சு. ஜெர்மன் நாடு அவங்களுடைய நாட்டுக்கே தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியலங்கிறதுனால உதவ முடியல. இத்தாலியனுடைய பிரதமர் மெலோனி வந்து மற்ற நாடுகள்லாம் மேற்கத்திய நாடுகளை பார்த்து உஷாராக இருக்காங்க, ஐயோ இதுக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் அறிவார்ந்த பெண்மணிங்கிறதுனால தப்பிச்சு வெளியில் நின்றே வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள்லாம் ஐயோ இவங்களே கம்முன் இருக்காங்க, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின், ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் தானே விளையாடுறீங்க, நீ அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுறீல இப்போ உக்ரைனுக்கு, அடுத்து வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவிட்டுருக்கீல, நீ எந்தெந்த நாட்டில எல்லாம் போர் புரியறதுக்கு தானே உங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து அனுப்புகிற, அப்போது போர் புரியணுங்கிற ஆசையில் தானே நீ கொடுக்குற, அப்போது ஓ இடத்துலையே வந்து நான் போர் புரியறதுக்கு நான் தயாரா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சொல்கிறார். நீ எந்த இடத்துல போர் புரியணும் போர் நடக்கணும்னு நினைக்கிறியோ அதே இடத்துலையே போர் பண்ணுறதுக்கு நான் வரேன், நீயே சிரமப்படுற அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இதை பார்த்து உண்மையிலேயே ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். அந்த டயத்தில் தான் ஃப்ரான்ஸுக்கு வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் புட்டின் வந்து போயிருந்தார். போயிட்டு உட்கார முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த பக்கம் திரும்பி நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில். உடனே ஃப்ரான்ஸினுடைய அதிபரும் வந்து மேக்ரான் அவர்களும் அப்படியே பின்னாடி திரும்பி அவருக்காக பார்க்கக்கூடிய நிகழ்வுகள். பைடனுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு மியூசிக் வந்து போயிட்டே இருக்குது. அந்த மியூசிக் நிறைவடைஞ்சதுக்கு பிறகு எல்லோரும் உட்காரணும், ஆனால் அதுக்குள்ளேயே பைடன் உட்காரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாதி முழங்கால் கீழே தேய்ந்த நிலையில் அவரே அதுக்கப்புறம் உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து அதுவாக நின்றுச்சு. இப்படி அமெரிக்காவினுடைய நிலையும் முழங்காலுக்கு கீழே ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் நிறைந்ததாகவும் இயலாமையின் காரணமாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகளாகவும் தான் பார்க்கப்படுது. அமெரிக்காவினுடைய அதிபரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்பித்து பிடித்த ஒரு நபராக தான், அப்படி முன்னாள் அதிபர். அவரும் பார்த்திங்கன்னா ஃபைன் கட்டி கோர்ட்டில் அவமான சின்னமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சிறையில் இருந்தே தேர்தலை சந்திக்க, அப்போ அமெரிக்காவில் ஒரு நல்லவன் கூட கிடையாதா ஒரு அதிபர் போஸ்டிங்கில் வந்து உட்கார்றதுக்கு. பைடனு அவருடைய பையன் வந்து போதை பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு கையில் துப்பாக்கியோடு வந்து கைதாகிருக்காப்புல. இப்படி உலகின் வல்லாதிக்க சக்திகளாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயுமே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலைங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது. யாருமே நல்லவங்கெல்லாம் கிடையாது, மனிதத்தன்மை உடையவர்கள்லாம் கிடையாது. அப்படி மனிதத்தன்மை உடையவர்கள் நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா இஸ்ரேலை வச்சு எதுக்காக பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் கொலை செய்கிறாங்க? அப்படி கொலை செய்யக்கூடிய மனிதர்கள் மனிதர்களே கிடையாது, அவர்களிடத்தில் மனித மாண்பு கிடையாது. அந்த மனிதர்களிடத்தில் இருந்து நாம் இவங்கெல்லாம் நல்லது செய்வாங்க அப்படிங்கிற எண்ணப்பாடும் நமக்கு கிடையாது. ஆயுதங்கள் ஒன்றே தீர்வு அப்படின்னு ஹமாஸ் முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டம் அவர்களுக்கு வெற்றி தேடி தருமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆயுதம் மட்டுமே அமைதிக்கான தீர்வல்ல அப்படிங்கிறதையும் இந்தியா எப்படி சுதந்திரம் வாங்குச்சு அகிம்சை அடிப்படையில் தான், அதே நேரத்தில் நேதாஜியும் நம்மளால் மறக்க முடியாது. இரண்டுமே தேவை தான். இது காலத்திற்கு ஏற்ற சூழ்நிலையின் அடிப்படையில் பாலஸ்தீனும்
விடுதலை அப்படிங்கிற ஒரு பெரு வேட்கையோடு போராடி கொண்டிருக்கிறது. அவங்க மறுபடியும் மீண்டு வருவாங்க அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இருக்குது. நமக்கும் அதே நம்பிக்கையோடு தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு செய்வோம். அந்த மக்கள் மீண்டெழ வேண்டும், மனதளவிலும் உடலளவிலும். என் கையெழுத்தின் மகளுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும், எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.